ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி வந்து டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் அந்த நூலில் இருக்கக்கூடிய மூணாவது பகுதி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய ஆன்மாக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது நமக்கு விருப்பப்பட்டு வேண்டப்பட்டவர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்ம விரும்பியவர்கள், அவர்கள் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆன்முலகத்தில் இருந்து நம்ம கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அந்த என்னென்ன மோட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ்லலாம் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க, அதை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறைய நுணுக்கங்களை வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாக சொல்ல போகிறார். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கேஸ் ஸ்டடியோட அந்த கொடுத்த எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். போக அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம இந்த டாபிக்ஸ் அப்படியே பார்த்துட்டே வரலாம், சரிங்களா? இது ஒன்று. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று, நேற்று வந்து நம்ம அந்த ஒரு பப்ளிக் ஃபண்டிங், ஸோ அது கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நம்ம இந்த கிவ் அவே முடிச்சுட்டு பிறகு நான் என்னுடைய இந்த பேங்க் டீட்டெயில் ஏதோ ஒன்று என்னுடைய மைண்டிங் கொஞ்சம் செட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், சரிங்களா? அண்ட் ஆர்த்தி மேம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அவங்க கொஞ்சம் ஒரு ஒரு அக்கா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க டக்குன்னு அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டாங்க, ரொம்ப நன்றி. இல்லை சொல்லணும்ல, பாரு நம்ம மேலே இவ்வளோ ஒரு அக்கறையாக இருக்கிறீங்க, ஸோ நன்றி, சரிங்களா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். ஓகே, இறப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படிங்கும்பொழுது ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஒரு சங்கடத்திற்குரிய ஒரு விஷயந்தான். அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் விடுபட்டு வெளியே வர முடியாது. ஒரு சிலருக்கு நாட்களாகலாம், மாதங்களாகலாம், வருடங்களாகலாம், ஆயுட்காலம் முழுசும் அது வந்து அழியாத ஒரு தழும்பாகவே நம்மளுடைய மனசில் ஆயிடலாம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பது சரியா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை அப்படிங்கிறாரு டாக்டர். நம்மளுடைய சமுதாயத்தையும் அப்பப்போ நான் வந்து மேற்கோள் காட்டிகிட்டே வரேன். ஸோ நம்மளுடைய சமுதாயம் அது மாதிரி தான் சொல்லுது, இறப்பு அப்படிங்கிறது சராசரியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இறப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் முடிவா, அது அவ்வளோதான், முடிஞ்சால் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அடுத்த ஒரு புதிய சகாப்தத்திற்கு உண்டான ஒரு தொடக்கம். அப்போ நீ முடிவுன்னு பார்க்காத, இன்னொரு புதுசுக்கு உண்டான ஒரு தொடக்கமாக நீ வந்து பார்க்கணும். அப்போ ஏதோ ஒரு சேஞ்ச், ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கு உண்டான அடுத்த தொடக்கமாக தான் நீ பார்க்கணும். உடல் மட்டும்தான் இங்கே இல்லாமல் போகுதே தவிர நீ விருப்பப்பட்டவர்கள் இங்கே இல்லாமல் போகிறது கிடையாது, இதில் வந்து ஆணித்தனமாக இரு அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் டாக்டர் என்ன சொல்கிறேன்னா, நான் நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பு, செமினாரு, இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுற, க்ரௌட் அட்ரஸ் பண்ணுறக்கெல்லாம் போகும்பொழுது இந்த ஆன்மாக்கள் அது இதெல்லாம் பேசும்பொழுது நிறைய பேர் யார் இந்த இறப்பை நினச்சோம், அடுத்த பிறப்பு நினச்சோம் பயப்படுறது யார் அப்படின்னு கேட்டோம்னா பெருவாரியான மக்கள், ஆன்மீகவாதிகள் தான் இதை பற்றி, அதாவது ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்கள் தான் இந்த இறப்பை பற்றியோ மறுபிறப்பை பற்றியோ அதிகமான பயம் உணர்வு கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையாலுமே பயப்படணுங்கக்கூடிய அவசியம் கிடையாது. சமுதாயத்தில் வந்து ஏதோ இறப்பு அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு விஷயம், அந்த வார்த்தையே ஒரு தவறான ஒரு வார்த்தை, அதை சொன்னாலே நம்மளுக்கு கருக்குன்னு இருக்கிற மாதிரி ஒன்று உண்டு பண்ணிட்டாங்க, இந்த சமுதாயம் அப்படி தான் உண்டு பண்ணிடுச்சு. ஆனால் உண்மையாலுமே அப்படி கிடையாது, அதுக்கு மகிழ்ச்சி தான் அடையணும். இறப்பு அப்படிங்கிறதுக்கு மகிழ்ச்சி தான் அடையணும், அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்க போகுது, அவங்க இன்னொரு நல்ல நிலைமைக்கு போக போகிறாங்கன்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சி தான் அடையணும் அப்படிங்கிறார். இந்த பயம் எல்லாம் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது. 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இதில் ஒரு நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது வந்தது. அமெரிக்கர்களில் 40% பேர் 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மறுபிறப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது அவர்கள் நம்ப ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறார். என்னுடைய கருத்து ஒன்று சொல்கிறேன், 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்து அவர்களில் 40% பேர் மறுபிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறாங்கன்னா காலங்காலமாக இந்த கோட்பாடுகளை தான் நம்ம சொல்லிக்கிட்டு வந்துட்ருக்கோம். ஆனால் நம்மளை காட்டுவாசின்னும் காட்டுமிராண்டினும் முட்டாள்னு சொல்லி நம்மளை வந்து ஒன்றுத்துக்கு இல்லாமல் நம்மளுடைய கோட்பாடுகள்லாம் பொய்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சான் பார்த்தீங்களா, அதை நம்ம நம்பினோம் பார்த்தீங்களா, இன்ன நாள் வரைக்கும் புல்லுருவிகளாக நிறைய நம்மளுடைய சமுதாயத்தில் சொல்லி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள்லாம் மோசம்னு சொல்லிட்டு எத்தனை புல்லுருவிகள் சுற்றிட்டுருக்கு, இன்றைக்கு வரைக்கும் நம்ம அதை நம்பிட்டு இருக்கோம் பாருங்கள். மோசமான நிலைமை நமக்கு தான், அவங்களுக்கு இல்லை, அவங்க முன்னேறிட்டாங்க, யார் விளக்காரங்க. எனிவே வீடியோக்குள்ளே திருப்பி வருவோம். அப்போது அவரை தான் சொல்கிறார், உடல் தான் அழியுதே தவிர நமக்கு விருப்பப்பட்டவர்கள் நம்ம கூடவே தான் இருக்காங்க, அவங்க எங்கேயுமே போகிறது கிடையாது. நம்ம சங்கடப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்தாலோ அவர்களை நினச்சி எனக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சாலாம் வந்து அவர்கள் உடனடியாக நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, டக்குன்னு வந்துடுவாங்க. நம்மளை அந்த கம்ஃபர்ட் அதில் வச்சுக்கிறதுக்கு அவங்க டக்குன்னு வந்துடுவாங்க. இது எப்படி அப்படின்னு சொன்னால், எப்படி டக்குன்னு வர்றாங்க, அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது முந்தின பதிவுகளில் பார்த்துருந்து வைப்போம், நம்ம எத்தனை பிறப்பு, 2 ஆன்மாவோ 3 ஆன்மாவோ இந்த பிறப்பு அப்படிங்கிறத எடுத்தாலுமே ஒரு பகுதி வந்து ஆன்மூலகத்தில் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம இறந்து மேலே போகும்பொழுது அங்கே மேலே இருக்கக்கூடிய ஆன்மா கூட டப்புன்னு அப்படியே ஜெல் ஆயிரும், மெர்ஜ் ஆயிரும். அதே மாதிரி தான் நம்ம இங்கே என்ன நினச்சாலும் அங்கே சிக்னல் போயிடும், அங்கே டக்குன்னு இங்கே வந்துடுவாங்க. ஸோ இது வந்து நடக்கும். இதுக்கு ஏதுவான ஒரு துணைக்கோள் எது அப்படின்னு கேட்டோம்னா தியான முறை தான் இதற்கு ஏதுவான ஒரு துணைக்கோள் அப்படிங்கிற. இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தை வேறு எதுவுமே கிடையாது. நீ தியானம் இருந்த, மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இருந்த அப்படின்னு சொன்னால்
அவர்கள் பேசுவது அவங்க உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே உனக்கு தெள்ள தெளிவாக கேட்கும் அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்னா நான்வெர்பல் கம்யூனிகேஷன், நான்வெர்பல் கியூஸ், இதை வந்து நீ புரிஞ்சுக்கணும். அது என்ன நான்வெர்பல்? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னுடைய மனசில் இருக்கக்கூடியது, என்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் வார்த்தைகளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மொழியும் இந்த வார்த்தைகளும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். ஆனால் அதே நேரத்தில் நான் இப்படிங்கிறேன், இல்லை நான் இப்படிங்கிறேன், இந்த இப்படின்னா நான் ஏதோ மிரட்டுறேன் அப்படின்னு அர்த்தம், இப்படின்னா நான் ஏதோ சந்தோஷமாக இருக்கேன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் வெர்பல், நான் வார்த்தைகளால் சொல்லலை, ஆனால் என்னுடைய சிக்னல்ஸ், என்னுடைய பாடி மூமெண்ட்ஸ்னால நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இது போல் நிறைய இருக்குது. இந்த மாதிரி அந்த நான்வெர்பல் கம்யூனிகேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ராக்டிக்கல் எங்கே நடக்கும்னு பாருங்களேன். இதெல்லாம் நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. கீழே வேணா கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. நம்ம ஏதோ ஒரு குழப்பத்தில் இருப்போம், மனசு வந்து என்னடா அப்படின் இருக்கோம், என்னன்னு தெரியும், ஒரு மாதிரி மென்டல் அப்படி ஒரு மாதிரி டவுனாக இருப்போம். டக்குன்னு இருந்திருந்தாப்பில் ஏதோ ஒரு மெசேஜ், இன்றைக்கி மொபைல் ஃபோனு கம்ப்யூட்டர்லாம் நிறைய இருக்குல்ல, ஏதோ ஒரு மெசேஜ் பார்ப்போம், ஒரு கோட்ஸ் ஒன்று பார்ப்போம், அதுக்கு நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிற மாதிரி, நம்மளுடைய குழப்பத்திற்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி. இல்லை யாரோ உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, யாரும் அப்படி க்ராஸ் பண்ணி போவாங்க, அவங்க சொல்கிற வார்த்தை நமக்கு சரியானதாக இருக்கும். வண்டியில் போயிட்டுருப்போம், பெரிய பெரிய பில் போர்ட்ஸ் இருக்குது, அதிலெல்லாம் பார்ப்போம். ஸோ அதிலெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த வாசகம் இருக்கும். இது எல்லாமே ஆன்மாக்கள் நமக்காக காட்டி கொடுக்குற அந்த ஒரு விஷயம் தான். அத்தனை நாள் நீங்கள் அதே ரோட்டில் தான் போயிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்காது, அன்னைக்கு தெரியும் அது அந்த ஒரு விஷயம். அதுக்கு காரணம் இவர்கள் காட்டி கொடுக்குது. இதெல்லாம் நீங்கள் முதல்ல நம்பணும். இதெல்லாம் வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஒன்று, உங்கள் மேலே இருக்கக்கூடிய செல்ஃப் டவுட். இப்போ தியானம் இருக்கும்பொழுது மனசு அப்படியே அமைதி பண்ணி ஒருநிலைப்படுத்தும்பொழுது நமக்கு ஒரு சில நேரங்களில் அந்த ஒரு ஒரு யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு நம்முடைய குழப்பங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னென்னா, ஏய் இதெல்லாம் சும்மாயா, இதெல்லாம் நடக்காதியா, இதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொன்னால் அந்த இருக்கவே கூடாது. நம்மளுடைய இதுலேயே சொல்கிறாங்க இல்லையா, உன்னுடைய செயலும் எண்ணமும் ஒரே நிலைப்பாடோடு இருக்கணும், சந்தேகம் இல்லாமல் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடோடு ஒரு வேலையை செய்கிறேன்னு மட்டும்தான் அது வேலை செய்யணும். அதே தாங்க இவரும் சொல்கிறாரு, உன் மேலே சந்தேகமோ பயமோ நீ வந்து படக்கூடாது. மனசை ஒருநிலைப்படுத்தி, நான் வந்து அவங்க கூட பேசுகிறேன், அவங்க எனக்கு நல்லது தான் பண்ணி கொடுப்பாங்க, அவங்க கூட பேசணும்னு நினச்சி நீ கொஞ்ச நேரம் தியானம் உட்காரு, கண்டிப்பாக அவங்க உன்னை ரீச் பண்ணுவாங்க, ரீச் பண்ணுறது உனக்கு தெரியும் கேட்கும் அப்படிங்கிறாங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி செய்தவர்கள் கீழே சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர்த்துக்கு இது உதவியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் மெத்தடில் ஒரு மெத்தடை இன்றைக்கி கேஸ் ஒன் இதுதான் ஃபஸ்ட்டு கேஸுங்க. தெரப்பியூட்டிக்கல் டெக்னிக்ஸ் ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டு சோலை தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளை எடுக்கிறார். அது பேர் என்னென்னா, அவங்க பேர் அந்த ஆன்மாவனுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் தமானோ அப்படின்னு சொல்லக்கூடியதான் அவங்களுடைய பேர். அவங்க வந்து பலாயிரம் வருஷமாக பூமியில் பறந்துக்கிட்டே இருக்காங்களாம். இப்போது இந்த ரீசண்ட்டு டைமில் வந்து அவங்க இந்த ஸ்டூடெண்ட் கைடு, நம்ம இப்படி காலேஜ்லலாம் போகும்போது நமக்கு டியூட்டர் மென்டர்னு இருப்பாங்க பார்த்திங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், ஒன்றும் இல்லைங்க ஆன்ம குரு. ஸோ அவங்களுக்கு கீழே ஒரு குரூப்பு ஆன்மாக்கள் இருக்கும், அவங்க டீச் பண்ணுறது இவங்களுடைய வேலை, அந்த பதவி இருக்குது இவங்களுக்கு இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தமானோ, நான் வந்து பலாயிரம் வருஷமாக அந்த பூமியில் பறந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் சில நூற்றாண்டுகளாக தான் எனக்கு இந்த நுணுக்கம் வந்து ஒன்று தெரிஞ்சுது. என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி மக்கள் அவனுடைய மனதை வந்து அமைதிப்படுத்துவது, அந்த நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் தாட்ஸ், அவங்க மனசில் இருக்கக்கூடிய பய உணர்வுகள், இது எல்லாத்தையும் வெளியே எடுத்து அந்த பாசிட்டிவிட்டி அவர்களுக்கு தருவது எப்படி, அவங்க மனசை அமைதிப்படுத்துவது எப்படி, சாந்த நிலையை கொண்டு போவது எப்படிங்கிறது சில நூற்றாண்டுகளாக தான் தெரிஞ்சுது. அப்படிங்கும் பொழுது இது எப்படி எனக்கு சரியாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், நான் வந்து என்னுடைய அந்த இறந்த அதாவது அவருடைய முற்பிறவியை சொல்கிறார், நான் வந்து இறந்துட்டேன், என்னுடைய மனைவி வந்து என்னுடைய உடலை பார்த்து பயங்கரமாக அழுதுட்டுருக்கா, அவள் நான் எவ்வளவோ அவள் கூட கம்யூனிகேட் பண்ணுறேன், ஏய் நான் சாகலப்பா, நான் இங்கே தான் இருக்கேன், ஜஸ்ட் என் உடம்பு தான் அப்படி கிடக்குது, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பட் ரொம்ப டீப்பாக ஒரு ஒரு மோசமான ஒரு மன வருத்தத்துக்கு வந்து அவள் போயிட்டா, அவளுடைய எனர்ஜியெல்லாம் கச்சமுச்சு இந்த நம்ம ஊரில் சொல்ல போனால் இடியப்ப சிக்கல் மாதிரி, அவள் எனர்ஜி, அவங்களுக்கு எனர்ஜி தெரியும் தானே, ஏன்னா அவங்க எனர்ஜி ஃபார்ம் ஒரு மாதிரி கயமையாக ஆகிப்போச்சு அவளுடைய எனர்ஜி. நான் என்ன பண்ணினாலும் என்னால் அவகிட்ட ரீச் பண்ணவே முடியல, பிகாஸ் அவளுடைய எனர்ஜி வந்து அந்தளவுக்கு மோசமாக அந்த இடத்துல இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்களோட பெட்ரூம் சீலிங் மேலே நான் இருக்கேன், நான் அங்கே தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு. அப்போது என்ன, நீங்கள் உடனே ஆன்மூலகம் சரி பரவாயில்ல, அவங்க எப்படி இருந்தாலும் ரிக்கவர் ஆயிடுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம்ல, எஸ் ஓகே அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான், ஒன்றும் இல்லை எப்படி இருந்தாலும் எல்லா மனுஷங்களும் ரிக்கவர் ஆகிறாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பட் ஸ்டில் என்னுடைய மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவளை வந்து ரொம்ப நேசித்து அன்போடு இருந்த என்னுடைய மனைவி, அதனால் எனக்கு அப்படி அவளை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு அவ்வளோ இது மனசு ஒவ்வொலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவளுடைய மனசு சாந்திப்படுத்தி அவள் மனசு கொஞ்சம் அமைதியானதுக்கு பிறகு நான் போனேன் அப்படின்னு சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்ட்டு. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆமாம், இயான் அப்படிங்கிறார், இடபிள்ஏஎன் அவருடைய பேர். அவங்க வந்து ஒரு பெண்ணு, அவங்களுக்கு தெரியும் அவங்க இங்கே தான் நின்றுருக்காங்க. அவர் கேஷுவலாக சொல்கிற, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், தெரியும் அவங்க இங்கே தான் நின்றுருக்காங்க, நான் வரமாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க வெயிட் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை இருப்பாங்க. ஏன்னா
இப்படி இருந்து சமாதானப்படுத்திட்டு வான்னு பாடம் சொல்லி தந்தே அவங்க தான். அப்போ நான் அதுபடி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வெயிட் பண்ணும்ல, வெயிட் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்டாட்டி சமாதானப்படுத்திட்டு போகிறேன்னு இவர் அப்போ கரெக்டாக அப்படி நின்றுட்டு இருக்காங்களாம். அப்போது இந்த ஈமக்கிரியெல்லாம் முடியுது, 3 நாட்கள் ஆகுது, நல்லா புரிஞ்சுக்கணும், 3 நாட்கள் ஆகுது, அவங்க இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. 3 நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு தான், எங்கள் பூமியில் தான், ஆனால் அவர்களுக்கு அந்த நாள் கணக்கெல்லாம் இல்லை, அவர்களுக்கு அந்த நொடிக்கு கூட கிடையாது. ஃப்ரேம் 1 ஃப்ரேம் 2 அந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு நாட்கணக்கு கிடையாது. அப்போது எல்லோரும் இமக்கிரியெல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் இது முடிஞ்சது, என்னுடைய மனைவி தனியாக உட்காந்து அழுதுட்டுருக்கா. அப்போது அவள் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகும்பொழுது நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய எனர்ஜி வந்து நான் அவளுக்கு பயங்கரமாக பாஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ அவளுடைய இடுப்பிலிருந்து அவளுடைய தலை இப்படி மூடி வர அளவுக்கு ஒரு கொடை போல் என்னுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவளை அப்படி சுற்றி கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். அப்போ அப்படி கொடுக்கும்பொழுது அவள் ஒரு மாதிரி காமானா, கொஞ்சம் அந்த அழுகாச்சி இருக்குது, மனசில் வருத்தம் இருக்குது, அப்படியே காமாகிறா. காம் ஆகும்பொழுது அந்த உடம்பில் எந்த இடத்துல ஒரு 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 ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்பாட்டு எது, அது அந்த இடம் தான் முக்கியமான ஒரு புள்ளி. அது இடம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவர் வந்து அவங்களுடைய இந்த கழுத்து பின்புடணி இருக்குல்ல, அங்கே முத்தம் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கு ரொம்ப பிடிக்குமா, யாரையும் இவருடைய மனைவிக்கு அந்த அவங்க வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க, அது ரொம்ப அவளுக்கு பிடிச்சது. அந்த இடம் பார்க்கும்பொழுது அந்த இடம் வந்து என்னோட எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு அந்த இடம் ரெடியாக இருக்க மாதிரி அவரோட உடம்பு இருக்குது. அப்போ என்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக நான் அந்த இடத்துல செலுத்தும்பொழுது அவளுக்கு அப்படி பயங்கர ரிலாக்ஸ்டானா. பிகாஸ் இந்த இது சொல்கிறாங்க, ஒரு ஆன்மா இன்னொரு மனுஷனுக்கு, உடலோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி எனர்ஜி பாஸ் பண்ணணும்னா அந்த உடம்பில் எந்த இடம் சென்சிட்டிவாக இருக்குதுன்னு அந்த ஆன்மா வந்து நோட் பண்ணணும். ஸோ அப்படி நோட் பண்ணும்பொழுது அந்த இடத்துலேருந்து அவர்களுக்கு அந்த எனர்ஜி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஈஸியாக நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, இது ரிசீவ் பண்ணிக்க முடியும். அப்போ என்னுடைய மனைவிக்கிட்ட நான் கரெக்டாக அந்த இந்த கழுத்து பகுதியில் அவளுக்கு நான் அந்த எனர்ஜி பாஸ் பண்ணது, அவள் இப்படி திரும்பி பார்க்குறா, நான் இருக்கேன் அப்படிங்கிறது, யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது அவளுக்கு புரிஞ்சிருச்சு. என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய இது தான் போகிறா அப்படிங்கிறத அவள் ஒரு மாதிரி இப்படி திரும்பி பார்த்துட்டு ஒரு சிரி சிரிக்கிறா. அவள் அப்படியே மைண்டு காம் ஆகிட்டா, தெரிஞ்சிருச்சு எனக்கு, ஓகே ரிக்கவர் ஆகிட்டா, ஓகே ரெடி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தோம். அவள் முழுசும் அப்படியே அமைதியானோன்னே நான் அதுக்கப்புறம் கிளம்பிட்டு அவருக்கு ஒரு மெசேஜ், என்ன மெசேஜ் அப்படின்னு சொன்னால், வருத்தப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன், நான் எங்கேயுமே போகலை, நான் இங்கே தான் இருக்கேன், உனக்கு எப்போ தேவையோ என்ன தேவையோ நான் இங்கே உடனடியாக நான் உனக்கு வந்து எதாக இருந்தாலும் செய்து கொடுப்பேன், ஆனால் எனக்கு மேலே போனால் கொஞ்சம் அலுவல்கள் மேலே எனக்கு இருக்குது, அதனால் என்னால் அடிக்கடி வந்து போக முடியாது, ஆனாலும் நீ எப்போ நினச்சேனாலும் நான் வந்து உனக்கு உதவி செய்கிறதுக்கு நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன், எந்த கவலையும் படாத அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குரு கூட வந்து நான் மேலே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவர் எப்படி சொல்ல வர்றாருன்னா, இப்போ வந்து அந்த கேஸ் முடிஞ்சிட்டு இப்போ டாக்டர் நம்ம கூட பேசுகிறார். உடம்பில் வந்து அந்த சக்ரா ஹீலிங் அப்படின்னு பண்ணுவாங்க இல்லையா, நம்மளுடைய சக்கரங்கள் ஹீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடாக வந்து இருக்கும். என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய உடல் அளவில் மட்டும் இல்லாமல் ஆன்ம அளவில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி, அந்த அழுக்குகள் எல்லாத்தையும் அந்த எனர்ஜி ஹீலிங் மூலமாக நிறையா அதை வந்து கிளென்ஸ் பண்ண முடியும். ஸோ ஹீலிங் தெரப்பி கொடுக்குற டாக்டர்ஸ் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி இந்த ரெய்க்கி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த சக்ரா ஹீலிங்கே பவர்ஃபுல்லு, அதை காட்டிலும் இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ், அந்த சென்சிட்டிவ் பார்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இவர் கணவருக்கு தான் தெரியும் மனைவிக்கு வந்து எங்கே அந்த அந்த சென்சிட்டிவான இது இருந்தது, அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்பாட் தெரியுதுன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடிக்கடியாவது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ட்ரீட் பண்ணிக்கிங்க. இது எதுக்குன்னா, உடலுக்கு இல்லை, நம்ம ஆன்மாக்கு வந்து ஒரு பலம் கொடுக்கறதுக்காக இது நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறாரு. இதுதான் வந்து நம்ம பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்லாம் இதை தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஆன்மாவை வந்து ட்ரீட் பண்ணிக்கிறது தான் இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அப்படிங்கிறாரு. ஸோ இதோட இந்த கேஸ் முடியுது, அடுத்த கேஸ் ஆரம்பிக்கிறாரு. அதிலெல்லாம் பார்த்தோம்னா, ஸோ நிறைய முறைகளில் எப்படியெல்லாம் பல முறைகள் இருக்குது ஆன்மாக்கள் நம்ம கூட தொடர்பு கொள்கிறதுக்கு, அதில் எல்லாம் ஒரு ஒரு முறையாக சொல்லிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கார். ஸோ அதை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இன்றைக்கு உண்டான வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய அனுபவங்கள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கக்கூடியவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும், ஒரு சின்ன சந்தேகமோ பயமோ இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உதவிகரமாகவும் ஒரு பலமாகவும் இருக்கும் அந்த ஒரு காரணத்திற்காக. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்த நேரங்கள் நான் அவங்களுக்கு நடப்பேன். நன்றி.